எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீடியோ தான் பார்க்க போறோம் சோ ப்ரொபஷனல் வேல எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நான் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வந்து அதாவது ஸ்ட்ரைட்னிங் பண்ணாம வச்சிருக்கேன் இங்க பாருங்க இதுதான் அந்த ஹேரோட நேச்சுரலான லுக் நல்ல சும்மா லைட்டா ரொம்ப ரொம்ப வேவியா இருக்கு இது என்ன ஆகும் அப்படினா சீக்கிரம் சீக்கிரம் வந்து சிக்கு விழுந்துட்டே இருக்கும் நாம சிக்கே எடுத்து வெச்சாலும் சீக்கிரம் சீக்கிரம் சிக்கு விழுந்துட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வால்யூமா தெரியும் அதாவது ரொம்ப அடர்த்தியா தெரியும் இந்த மாதிரி இருக்கப்போ ஆனா வந்து இப்போ நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றப்போ என்ன ஆகும் அப்படினா அது அடர்த்தி வந்து கம்மியா தெரியும் இங்க பாத்தீங்கன்னா ஹேர் வந்து நல்ல மினுமினுமினு ரொம்ப ஷைனிங்கா தெரியும் மோஸ்ட்லி நீங்க இந்த மாதிரி அதாவது ஹேர் வந்து தின்னா இருக்கு உங்களுக்கு அடர்த்தி கம்மியா இருக்கு அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் रिलेटेडான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ண கூடாது बिकॉज வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஹேர் தின்னா இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்னிங் பண்றப்ப என்ன ஆகும் அப்படினா இன்னும் ஹேர் ரொம்ப தின்னா இருக்கும் ரொம்ப அடர்த்தி இல்லாத மாதிரி காமிக்கும் சோ அதனால வந்து நம்ம வந்து ஹேர் அடர்த்தியா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ரிலேட்டடான ஹேர் ஸ்டைல்ஸ் பண்றப்போ ரொம்ப லுக் வந்து நல்லாவே இருக்கும் இன்னொன்னு ரொம்ப ஃப்ரீஸியா இருக்கு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற டைம்ல நீங்க இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நம்ம கொண்டு போகலாம் பட் வந்து இது கேர்ள்ஸ் பண்றப்போ நீங்க பண்ணக்கூடாது நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்ஸோடது தான் இது பிளிப்ஸோடது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்னருக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மாற்ற முடியாது பிகாஸ் நான் இதை வாங்கி ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் வந்து ஸ்ட்ரைட்டனிங் வந்து எனக்கு மோஸ்ட்லி அதிகமாக தேவைப்படாது அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணாதனால நான் எகெயின் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் வாங்கலை பட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஐகானிக் இல்லை ஹெக்டர் அந்த மாதிரி வந்து நியூ ப்ராடக்ட் ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஐகானிக் ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிப்ஸோடது ஏன்னா ரெண்டுமே பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது அப்படிங்கறக்காக நான் வேற ஒரு ஸ்ட்ரைட்னர் வச்சு உங்களுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ சாரி இது என்ன பிராண்ட் அப்படின்னு தெரியல இது வாங்கி ரொம்ப வருஷமாச்சு பட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு இன்னுமே நல்லா ஒர்க் பண்ணுது நான் இது வந்து மோஸ்ட்லி வந்து சாரியோட ஃபிளீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் வந்து இதுல டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ல இருந்து இருக்கும் 120-200 வரைக்கும் தான் இருக்கு இதோட டெம்பரேச்சர் ஸோ அதனால எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ இதுல வந்து அதிகமான ஹீட் வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு லோக்கல் டம்மி அப்படிங்கறனால இதே வந்து நேச்சுரல் ஹியூமன் டம்மி எல்லாம் வந்து இருக்கு நம்ம அதெல்லாம் வாங்கினா நம்ம என்ன ஹீட் வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட ஹேருக்கு வைக்கிறோமோ அதே ஹீட் வந்து இதுக்கு வைக்கலாம் நான் ஒரு கம்மியான டெம்பரேச்சர்ல தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன் பிகாஸ் வந்து நான் அதிகமா வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹேர் வந்து ஈஸியா வந்து டேமேஜ் ஆயிரும் ஸோ அதனால வந்து நான் இன்னைக்கு வைக்க போறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 180 வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தின் ஹேரு ரொம்ப வந்து அவங்களோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி கம்மியா இருக்கு ரொம்ப வந்து சீக்கிரமா சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவா உடஞ்சொடஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க 180ல தான் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்ணணும் ஸோ அதேனால நான் இன்னைக்கு வந்து 180 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இதுல இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்ப லேட்டஸ்டா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்ட செகண்ட்ல வந்து ஒரு 10 செகண்டுக்குள்ள வந்து ஹீட் வந்து ஆயிரும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஸோ அதனால 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதை போட்டு வச்சிடணும் இது பிளிங்க் ஆயிட்டே இருக்குது இல்லையா இது ஸ்டாப் ஆனாதான் நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செக்ஷன்ஸ் வந்து டிவைட் பண்ண போறோம் ஸோ சென்ட்ரல் ஆல்ரெடி உங்களுக்கு செக்ஷன்ஸை பத்தி டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஸோ அதனால நான் இப்போ செக்ஷன் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன் ஹேர்ஸ் இது சாரி கிரிம்பிங்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் எடுப்போம் பட் வந்து ஹேர் ஐனிங்க்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக் சைடு இருந்து தான் நம்ம வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபினிஷ் பண்ணிட்டே போகணும் இப்போ பாருங்க இந்த ஹேரோட குவால் எப்படி இருக்கு பாருங்க இது நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கோம் பட் வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணாத ஹேர் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஹேரும் ஆக போகுது சரி நம்ம பார்க்கலாம் வீடியோவில் நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் வந்து டிவைட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து இந்த ஹேருக்கு வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து லிவான் சீரம் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பிகாஸ் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஹேர் வந்து
ரொம்ப வந்து கீழே கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, சிக்கு சிக்கா இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா நான் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறப்பவுமே எனக்கு வந்து கோம்பில் நல்லாவே வராது, சிக்கு சிக்கா தான் வரும். ஸோ அதனால சீரம் அப்ளை பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா இது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுக்கும், நமக்கு வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், அதுவும் இல்லாமல் ஒரு ஷைனி லுக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ லைட்டாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த ஹேருக்கு மட்டும். ஆல்ரெடி வந்து மற்ற ஹேருக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சிக்கணும், சூடு பொறுக்க தேய்ச்சிட்டு நம்மளுடைய கார்னர் ஹேர் இருக்கு இல்லையா அந்த ஹேர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்கால்பில் படாமல் நம்ம சீரம் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நான் இவ்வளோ திக்னஸ்ஸும் எடுக்க போகிறதில்ல, பிகாஸ் இவ்வளோ திக்னஸ் கண்டிப்பாக வந்து இதுக்கு எடுக்கவே கூடாது. நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தின் லேயர் தான் எடுக்கணும். தின் லேயராக எடுக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ சேம் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நான் பாதி ஹேர் எடுத்து நம்ம மேலே அகெயின் செக்யூர் பண்ணிக்கிறேன். இல்லைங்களா, நான் இப்போ எடுத்து தான் நல்லா டீ டேங்கிள் பண்ணி வச்சாலும் எகெயின் அகெயின் வந்து இந்த ஹேர் வந்து சிக்கி விழுந்துக்கும் இந்த மாதிரி. ஸோ அதனால தான் நான் வந்து சீரம் அப்ளை பண்ணேன். ஓ நல்லா ஃபஸ்ட்டு வந்து கோம் பண்ணிக்கணும். நம்ம எந்த கோம் யூஸ் பண்ணுறோமோ அந்த கோமில் வந்து கோம் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் வந்து ஒயிட் கோம் பண்ணி நான் ஃபுல்லாக வந்து டீ டேங்கிள் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் வந்து ஒயிட் கோம்பில் வந்து பண்ணினதுக்கப்புறமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிக்கு விழுக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ஹேர் ரொம்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப வேவியாக இருக்குது, ரொம்ப வந்து கர்லியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் எகெயின் வந்து நம்ம எந்த கோம் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணுறோமோ அந்த கோமை வச்சு எகெயின் ஒரு டைம் இந்த மாதிரி அதில் ஏதாச்சும் வந்து சிக்கியிருக்கா அப்படின்னு பார்த்து இங்கே பாருங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், அது வந்து அந்த ஒயிட் கோம்பில் வராது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கோம் யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு உங்களுடைய ரைட் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி மிஷினை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி கோம் வச்சுக்கணும். வச்சுட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி கோம் பண்ணிட்டு மிஷினை வந்து அப்படியே எடுத்துட்டு வரணும். பாருங்க இப்படியே கோம் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு வரணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஈஸியஸ்ட் இது வந்து கிடைக்கும். இப்போ ஹேர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸ் வந்து. இப்போ பாருங்க நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம். அதுவும் அந்த என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணணுமா இல்லையான்னு முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு போர்ஷன் எடுத்து சேம் ப்ரொசீஜரில் இந்த மாதிரி பண்ணுறேன். யூஸ் பண்ணுறப்போ அதோடய ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பாருங்கள், இப்போ பாருங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப வந்து கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாத மாதிரி பார்க்காம சும்மா இப்படி லூஸ் விட வேண்டாம், அப்போ தான் வந்து இன்னுமே ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இப்படி லூஸ் விட்டு விட்டு பண்ணுவாங்க, ஸோ அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணுறப்போ நேராக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. எனக்கு கொஞ்சம் வால்யூம் தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் மேலே தூக்கி பண்ணுறேன். எனக்கு வால்யூம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழ் நோக்கி பண்ணணும். ஸோ எப்படி பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் கிடைக்காது, சுத்தமாகவே வால்யூம் கிடைக்காது. எப்படி பண்ணுறப்போ கொஞ்சம் வால்யூம் லைட்டாக ஒரு வால்யூம் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இப்படி பண்ணுறேன். பாருங்கள் இந்த ஹேரை இதோடய ஃபினிஷிங்கை நமக்கு நல்லா ஷைனிங்காக வந்து சிக்கி இல்லாமல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக வரும். அப்போ தான் இந்த மாதிரி வர்றப்போ தான் நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஒருவேளை வந்து ஹேர் வந்து இந்த மாதிரி வேவி வேவியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணுறப்போ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள். ஸோ அதனால் செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி தின்ன ஹேர் எடுக்கிறப்போ இந்த மாதிரி வச்சு பாருங்கள், அந்த ஹேர் வந்து நெளி நெளியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறப்போ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் ஃபிங்கர்ஸில் தின்னாக வைக்கணும், ரொம்ப வந்து ஒரு 4-5 ஹேர் மட்டும் வச்சு இந்த மாதிரி பிரித்து விட்டு பார்க்கணும். பிரித்து விட்டு பார்க்குறப்போ இந்த ஹேர் வந்து
ஸ்ட்ரெயிட்டனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ரெண்டு ஹேரையும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வச்சு காமிக்கிறேன், பாருங்கள். ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறப்போ ஒரு நாலஞ்சு விஷயத்த கவனிக்கணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஹேர் தின்னாக வந்து நம்ம லேயர் வந்து தின்னாக எடுக்கணும். இந்த மாதிரி தின்னு தின்னாக எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம எடுக்கிறப்போ வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். தென் வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸி ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நல்லா வந்து ஸ்டிக் எடுத்துட்டு தான் வந்து நீங்கள் வந்து அதாவது ஸ்ட்ரெயிட்டனிங் போகணும். ஸ்டிக் எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டனிங் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாவே கிடைக்கவே கிடைக்காது. தென் வந்து கர்லி ஹேரு, வேவி ஹேர்ஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இப்போ நார்மலாக அவங்க ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெயிட்டனிங் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2, 3 times வந்து பண்ணாவே ஸ்ட்ரெயிட் ஆயிரும். பட் வந்து இந்த மாதிரி ரொம்ப கர்லியாக இருக்குது, ரொம்ப வேவியாக இருக்குது அப்படின்னா ஒரு 4 to 5 times வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 2 minutes வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பொறுமையாக எடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஹீட் வந்து ஹேரில் பட்டு நல்லா ஃபினிஷிங் கொடுக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா தின் ஹேருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி தின்னாக இருக்கிறதுனால ஹேரோட வால்யூம் இன்னுமே வந்து ரொம்ப தின்னாக காமிக்கும். தென் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்போ, கேர்ள் பண்ணுறப்போ என்ன ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டனிங் தேவைப்படுதோ அதுக்கு மட்டும்தான் பண்ணணும். எல்லா ஹேர் ஸ்டைலுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. தென் எப்போவுமே கோம் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். இப்படியே வந்து கையிலே வச்சுட்டு அப்படியே வந்து மிஷினை வச்சு எடுக்கவே கூடாது. தென் வந்து அதிகமான ஹேர்ஸ் வச்சு எடுத்தும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி பண்ணாதான் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறப்போ ஒரு ஃபினிஷிங், ஒரு நல்ல லுக் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சீரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதோட சீரமோடதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சிக்கு இல்லாமல் காமிக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷைனி லுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறப்போ கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட சந்திக்கலாம். பை பை.